கோலமரை நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இன்ட்ரெஸ்டிங் சினிமா நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, வைகை புயல் வடிவேலு பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகர் வடிவேலு தமிழ் சினிமா வாழ்க்கையில் பல வெற்றிகளை கண்டவர், ஆனால் நிஜ வாழ்க்கையில் பல சர்ச்சைகளை கொண்டவர்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. சமீப காலமா அவருடன் சேர்ந்து நடித்த சக நடிகர்கள் அவர் மீது பயங்கரமான குற்றச்சாட்டுல வச்சுட்டு வராங்க. இந்த நிலையில வடிவேலுடன் இணைந்து நடித்த சிங்கமுத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிங்கமுத்து வடிவேலோட காமெடியெல்லாம் சொல்லவே தேவையில்ல, நம்ம வயிறு குழுங்க குழுங்க சிரிச்சிருப்போம். சிங்கமுத்து சமீபத்துல ஒரு நேர்காணல்ல பேசியிருந்தாரு. அதாவது என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கணும், நல்ல நண்பர்களை வைத்திருக்க வேண்டும், அல்லது நல்ல நூல்களை படித்திருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு, இந்த மூன்று விஷயமே வடிவேலு கிட்ட இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. வடிவேலோட வளர்ப்பு சரியில்லை, நடிகர் விஜயகாந்த் மறைவுக்கு வந்தியா, மனோபாலா கூட சுத்திட்டு இருந்த, ஆனா அவரோட மறைவுக்கும் வரல, மயில்சாமி மறைவுக்கும் வரல, போண்டாமணி மறைவுக்கும் வரல, வடிவேலு வரமாட்டாரு. யாராவது செத்தா தண்ணிய போட்டு சந்தோஷமா தான் இருப்பாரு நம்ம வடிவேலு. இவருக்கு அடுத்த வருஷம் தெரியும் ஜாதகப்படி அப்படின்னு சொல்லி பயங்கரமா டார்டாரா கேட்க ஆரம்பிச்சாரு சிங்கமுத்து வடிவேலு. அண்ட் கடைசியா ஒரு விஷயம் சொன்னாரு சிங்கமுத்து, நிஜ வாழ்க்கையில் எல்லாருக்குமே வடிவேலு வில்லன் தான். இதை பத்தி உடனே தெரிஞ்சுக்கணுமா? ஃபோன் பண்ணுங்க.